தளபதி விஜய் நடித்த லியோ திரைப்படம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றாகும். இதற்காக பிரபல நடிகர் தனது மாஸ்டர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் மீண்டும் இணைந்துள்ளார். படத்திற்கான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. எனவே தயாரிப்பாளர்கள் படத்தின் வியாபாரத்தை திறந்து வைத்துள்ளனர். லியோ படத்தின் வெளிநாட்டு மற்றும் கேரள திரையரங்க விநியோக உரிமைகள் விற்கப்பட்டதாகவும் படம் முறையே ₹60 கோடி மற்றும் ₹16 கோடி வசூலித்ததாகவும் கூறப்படுகிறது. அதன்படி கேரளாவில் இயக்குனர் சங்கர் மற்றும் நடிகர் ரஜினியின் 2.0 படத்தின் பிரே ரிலீஸ் வியாபாரத்தை லியோ முறியடித்து அதிக விற்பனையான தமிழ் படம் என்ற சாதனையை படைத்துள்ளது. வெளிநாட்டில் ஒப்பிட்டு பார்க்கும் போது தென்னிந்திய படங்களில் RRR மற்றும் சலார் படங்களுக்கு பிறகு லியோ 3வது இடத்தை பிடித்துள்ளது. லியோ படம் ரிலீஸுக்கு முந்தைய வியாபாரத்தில் ₹500 கோடிக்கும் மேல் சம்பாதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இப்படம் ஏற்கனவே தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான ஒன்றாக தெரிகிறது. தளபதி விஜயின் பான் இந்திய வெளியீடு படத்தின் வியாபாரம் உச்சத்தை எட்டியுள்ளது. மேலும் படம் பாக்ஸ் ஆபீஸிலும் பெரிய எண்ணிக்கையை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.